ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான நண்டு கிரேவி எப்படி செய்கிற பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள், தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சட்னி ஸ்டைலில் நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் மிளகா வேணால் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை. இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ண பிறகு நம்ம பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்களா, கிராப் நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம் இங்கே ரெடியாக. இப்போ நம்ம அரைச்ச சட்னி இருக்குல்ல, அந்த சட்னி டைப் வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம், ஆயிலுக்குள்ளே நல்லா குக் பண்ணுறதுக்காக. இதை ஆட் பண்ணப்போ கொஞ்சம் கார்லிக் நம்ம மிக்ஸ் பண்ணோம் ஃப்ளேவருக்காக, கார்லிக் நல்லா ஃப்ளேவர்ஸும் கொடுக்குறாரு, நம்ம அதை ஆட் பண்ணுறோம் இங்கே. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம கொஞ்சம் மிளகா பொடி, மஞ்சள் வேணால் ஆட் பண்ணிக்கோ. ஆனால் மிளகா பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற ஆட் பண்ணி, நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் அது கொஞ்சம் மிளகா பொடி ஆட் பண்ணுறோம். மிளகா பொடி எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற நாங்கள் உரப்பாக ஆட் பண்ணிக்கிறோம் இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம் ஃப்ளேவர் கொடுக்குறதுக்கு, டேஸ்ட் கொடுக்குறதுக்காக சால்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் பார்த்துங்க, உங்கள் சால்ட் கம்மியானால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியான ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கிரேவி டைப்பாக வேணும்ல நம்மளுக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் ஆனப்போ இந்த ஃபார்மில் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம ப்ரான்ஸை கம்மிங் கிராபை ஆட் பண்ணிட்டு இது பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, கிராபை அவ்வளோ ஆட் பண்ணுறோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி குக் பண்ணிருந்தோம், ஏன்னா கிராப் உடனே குக் ஆயிரும் ஒரு ஃபியூ மினிட்ஸில். ஸோ அட் அ டைம் எல்லாம் கிராப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இல்லை மெயின் மேட்டர் கிராப் நல்லா க்ளீனாக இருக்கும், இல்லாட்டி டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நல்லா கிராப்பை க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு இந்த கிரேவிக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி, இது சின்ன பசங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் தோசை இட்லி கூட வச்சுக்கலாம், இல்லை மண்டியான லஞ்சுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் வந்து இது தோசை இட்லிக்கு தான் வச்சுருக்கோம். கடைசியாக நாங்கள் ஃபைனலாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஸ்பைசஸ் இன்னும் கூட்டினா கூட்டிக்கலாம், இல்லை பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. இல்லை ஃபைனலாக கார்னிஷுக்காக கொஞ்சம் மல்லி எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் போட்டுக்கோம் ஃபினிஷிங். இப்போ பார்த்தீங்களா, ப்ரான் கிரேவி நல்லா ரெடி, ஃப்ரை கிரேவி மாதிரி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்காக. நாங்கள் ஒரு செட் வந்து தோசை கூட வச்சு சாப்பிட்டோம், இன்னொன்று செட் வந்து இட்லி வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிபி, ஈஸியான ரெசிபி, வித்தின் கப்பில் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ரெசிபி வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் செய்கிறோம். சரிங்களா, என் ஒய்ஃப் வந்து இட்லியில் சாப்பிட்டா, நான் தோசை வச்சு சாப்பிட்டேன், சைடில் கொஞ்சம் சாம்பார் கிரேவியும் வச்சிருந்தோம் எக்ஸ்ட்ராக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.